Hi guys, welcome to Tamil Cyber Security. இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்கறோம்னா பைத்தான்ல பாத்தீங்கன்னா if statement தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒண்ணில guys, இப்போ நம்ம வந்து if statementனா இப்போ நம்ம அந்த கண்டிஷன் கொடுத்துட்டு ட்ரூ ஆ ஃபால்ஸா செக் பண்றது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு மழை வருது, எனக்கு அம்பர்லா வேணும். ஓகேவா? அத வந்து கண்டிஷன் மாதிரி யூஸ் பண்றோம்ல. எக்ஸாம்பிள் மேல் ஃபீமேல் அண்டு எப்படி சொல்றது, யூ ஆர் ஏ டால், யூ ஆர் ஏ நாட் டால், அது மாதிரி சொல்லலாம். ஓகேவா? நான் வந்து இங்கே வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இஸ் த மேல் ஃபால்ஸ் குத்தனா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் ஹெல்த் இஃப்லாம் யூஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. நான் வந்து இங்கே வந்து ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். மெயிலை வந்து ட்ரூ, TRUE. ஓகேவா? ட்ரூ. ஓகே, ட்ரூ குத்தேன். ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மெயில வந்து ட்ரூ குத்தேன், டால் ட்ரூ குத்தேன். இங்க கீ மேலே கண்டிஷன் குத்துட்டேன், கீயை வந்து தான் வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா? இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் குத்துட்டு கீயை தான் வேல்யூ கொடுக்கணும். நான் என்ன குத்துருக்கேன்னா இஃப் இஸ் மெயில் அண்ட் இஸ் டால். ஓகேவா? இது வந்து நான் ஹார் மாத்திக்கிறேன். ஓகேவா? நான் ஹார் மாத்திக்கிறேன். கண்டிஷன் அன்கண்டிஷன்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏன்னா அதை பத்தி படிச்சிருப்பீங்க அந்த பிசிக்ஸ் எல்லாம். இப்போ பாத்தீங்கன்னா இஃப் திஸ் மெயில் ஆர் இஸ் டால். ஓகேவா? நான் என்ன குத்துறேன், இது மாதிரி கண்டிஷன் மேலே குத்துறேன், கீயை வந்து அந்த கோட் குத்துறேன். இங்க வந்து பிரிண்ட்ல வந்து யூஆர் எ டால் மெயில், நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் சேஃப் யூஆர் எ டால் மெயில். ஓகேவா? ஆர் கொடுக்கும் போது அப்படி இல்லைன்னா யூஆர் நாட் டால் மெயில் அப்படின்னு கொடுக்கும். ஓகேவா? இது ரெண்டு கொடுக்கும். நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், அண்டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிடுவேன். ஆர் பொறுத்த வரைக்கும் நல்லா வச்சுக்கோங்க, ஆர் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ட்ரூ வந்தால் தான் ட்ரூ கண்டிஷன் வரும், ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் தான் கண்டிஷன் வரும். இல்லை ஒன்று ட்ரூ ஒன்று ஃபால்ஸ்ன்னா அது வந்து வராது, ஆப்ஷன் வராது. ஓகேவா? ஆர் ஆர் கேட் இருக்கணும், ரெண்டு ட்ரூவாக இருக்கணும், ரெண்டு ஃபால்ஸாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் எக்ஸிட் ஆகும். ஒன்று ட்ரூ ஒன்று ஃபால்ஸ், ஒரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூ வந்தால் எக்ஸிட் ஆகாது. அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், அண்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அண்டு யூஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்களா மேலே கண்டிஷன் கொடுத்துட்டேன், மெயில் ட்ரூ ட்ரூன்ட்டேன், இங்கே வந்து கீயை வந்து வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகே, இஃப் இஸ் மெயில் அண்ட் இஸ் டால். ஓகேவா? பிரிண்ட் யூஆர் டால் மெயில்னு குத்துறேன். ஓகேவா? பிரிண்ட் பண்ணி அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வந்து என்ன குத்துருக்கேன், எல்சிப். எல்சிப்னா அது ஆப்போசிட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் ஏ மெயில் அண்ட் நாட் இஸ் டால். ஓகேவா? இது கண்டிஷன். பிரிண்ட் யூஆர் ஏ ஷார்ட் மெயில் அப்படின்னு குத்துருக்கேன். ஓகேவா? எல்சிப் திருப்பி இஸ் டால் அண்ட் நாட் ஏ மெயில் இஸ் மெயில். பிரிண்ட்ல வந்து யூஆர் ஏ மெயில் பட் ஆர் டால். ஓகேவா? கடைசியில் வந்து சரி, இதெல்லாம் இசெல்ஃப். எல்ஸில் வந்து நான் பார்த்துருக்கேன் பிரிண்ட் யூஆர் ஏ நாட் ஏ டால் மெயில் அப்படின்னு வந்துருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இதை நான் ரன் பண்ணி காட்டுறா, உங்களுக்கு புரியும். நான் இப்போ ரன் பண்ணுறேன், ரன் பண்ணிட்டீங்க யூஆர் ஏ டால் மெயில்னுக்கு. நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு புரியணுன்ட்டு இங்கே நான் வந்து டால் ட்ரூவை வந்து ஃபால்ஸாக மாற்றிறேன். ஓகேவா? ஃபால்ஸ். இப்போ நான் ரன் பண்ணுறேன், யூ ஆர் ஏ மேல் பட் ஆர் டால். ஓகேவா? யூ ஆர் சாரி கைஸ், யூ ஆர் இங்க சாரி இங்க டப் பண்ணிட்டேன், சாரி கைஸ் நாட். இப்போ நான் திருப்பி ரன் பண்றேன், உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். யூ ஆர் நாட் மேல் பட் ஆர் டால். ஓகேவா? நான் வந்து மேல் கிடையாது ஆனா டால் ஹைட்டா இருக்கேன், இந்த மாதிரி குத்துறேன். இங்க நான் இதையும் ஃபால்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ரெண்டு டூ குத்து பார்த்தோம், சாரி கைஸ் ஒரு ஃபால்ஸ் ஒரு டூ குத்து பார்த்தோம். இப்போ வந்து நான் பார்க்கலாம் ரெண்டு ஃபால்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ரெண்டு ஃபால்ஸ் குத்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். டைப் பண்ணுறேன் யூஆர் நாட் ஏ டால் மெயில். ஓகேவா? நீங்கள் வந்து மெயிலும் கிடையாது டாலும் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ட்ரூ ஆக்கிடுறேன், TRUE. ஓகேவா? இதை வந்து ஃபால்ஸாக மாற்றிறேன், FALSE. இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன் பாருங்க, நீங்கள் என்ன பார்த்துக்குன்னா யூஆர் நாட் மெயில். நான் உங்களுக்கு தெரியல, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு ஒரு வாட்டி இப்போ பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வருதுல்ல, இதுதான் ஒரு கண்டிஷன்லாம் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ நான் ஜூம் பண்ணுறேன்.
ஓகே இங்க நான் குத்துறேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து காட்டுறேன் இஸ் மேல் கண்டிஷன் வந்து ரெண்டுமே ட்ரூ குடுத்துறேன் ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு ட்ரூ குடுறேன் உங்களுக்கு ரொம்ப புரியணும் சிம்பிளா இருந்து ஓகேவா இப்ப நான் ரெண்டு ட்ரூ குடுறேன் ரெண்டு ட்ரூ குடுறேனே ரன் ஆயிடுச்சு கீ அவுட்புட் பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஏ நாட் எ டால் மெயில் நீங்க மெயில் டால் கிடையாது மெயில் கிடையாது அப்படின்னு குத்துருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் இதுல வந்து ஒரு ரெண்டு ட்ரூ ரெண்டு ஃபால்ஸ் பார்த்துருவோம் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் பார்க்கலாம் டிஆர்யூஇ ஓகேவா ட்ரூ ஃபால்ஸ் பார்க்கலாம் இங்க ரன் பண்றேன் ரன் ஆயிடுச்சு இங்க பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஏ ஷார்ட் மெயில் நீங்க வந்து சின்ன பையன் மெயில் ஓகேவா நீங்க மெயில் தான் ஆனா டால் கிடையாது ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நான் பண்றேன் இதை நான் வந்து ட்ரூ இருக்கா இதை ஃபால்ஸா மாத்துறேன் எஃப்எல்எஸ்சி இப்போ வந்து இது ட்ரூவா மாத்திறேன் இப்ப நான் நடக்குது பாருங்க உங்களுக்கே புரிய நினைக்கிறேன் ஏன்னா நான் மெயில் கிடையாது ஆனா நான் ஐடின்னு போக்கா ஏன்னா இந்த கண்டிஷன் இருக்காவும் யூ ஆர் ஏ நாட் மெயில் பட் ஆர் டால் அப்படின்னு வரும் பாருங்க அதுதான் வரும் நான் அங்க போய் ரன் பண்றேன் ரன் பண்ணிட்டேன் ரன் ஆயிடுச்சு கீயா பாத்தீங்கன்னா யூ ஆர் ஏ நாட் மெயில் பட் ஆர் டால் ஓகேவா இப்படிதான் காய்ஸ் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் ஒன்னில காய்ஸ் நீங்க கண்டிஷன் மேல குத்துட்டு கீயை வந்து உங்களோட கோடு வந்து மாத்திக்கலாம் நீங்க வந்து இந்த கண்டிஷனை போய் சேஞ்ச் பண்ணா போதும் கீயை உங்களுக்கு ஏத்த மாதிரி கோடு வரும் நீங்க வந்து அம்பர்லா இஃப் யூ ஹாவ் அம்பர்லா அப்படின்னு போட்டுக்கலாம் உங்க இஷ்டம் படிதான் இஃப் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா இப்போ வந்து கண்டிஷன் அக்செப்ட் பண்றது எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுனா நீங்க சர்ச் பார்ல போயிட்டு நீங்க வந்து அந்த கீவேர்ட் தான் டைப் பண்றீங்கன்னா நீங்க கண்டிஷன் கொடுத்தா கீவேர்டு தான் டைப் பண்ண முடியும் அங்க பாஸ்வேர்ட்ல போயிட்டு நீங்க வந்து அந்த லெட்டர்ஸ் ஒண்டி தான் டைப் பண்ண வச்சிங்கன்னா அதுக்கு வந்து லெட்டர் தான் டைப் பண்ணும் நம்பர் டைப் பண்ணாது ஸ்பெஷல் கேரக்டர் தான் டைப் பண்ணாது அதுதான் வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறோம் இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்தாதான் நம்மளால அந்த எப்படி சொல்றது ஒரு வெப்சைட்ல நல்லா ரன் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா இந்த எஸ்கியூல் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரிலாம் பேட் அந்த இன்ஜெக்ஷன் கோட்லாம் இன்ஜெக்ட் பண்ணி அந்த ஹேக்கர்ஸ் வந்து டேட்டா பேஸை பிரீச் பண்ணிடுவாங்க இப்படிதான் கைஸ் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் நடக்குது ஓகேவா கைஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா டிக்ஷனரி பார்க்கலாம் வைல் லூப் பார்க்கலாம் ஆல் தான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க கைஸ் ஐ வில் சி நெக்ஸ்ட் வீடியோ பை கைஸ்